வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் பார்க்குறோம். டெய்லி நம்ம 1 மினிட் சார்ட்டில் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, இந்த ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் 14 மண்டே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு 42-180 அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் ஆல்ரெடி ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் ஆல்ரெடினா ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் டேனுடைய மொமெண்டம் அப்படியே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நமக்கு எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ, எப்போ பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ, அப்போ தான் நமக்கு காலே வந்து ஜெனரேட் ஆகும். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் கால். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய மொமெண்டமில் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்னுடைய மொமெண்டம் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆகுது. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. பெரிய மொமெண்டம் எந்த சைடுமே கொடுக்கல. இப்போ ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த காலுமே ஜென்ரேட் ஆகாமல் தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஒரு 12:30 அப்புறம் பாருங்கள், மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து மாறுது. அதனால் நமக்கு இமிடியேட்டாக லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 42,185 ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. என்டையர் மார்னிங் மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஓப்பனிங் மொமெண்டமில் ஃபுல் ஃப்ளாட்டில் ஸ்லோவாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. நமக்கு தேவை பை கால், அதுக்கு மார்க்கெட் ஏறணும். ஆல்ரெடி மார்க்கெட் 42,000 ரேஞ்சில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நிற்கிதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆகணுன்னா நல்லா கீழே இறங்கி ஏறுச்சுன்னா ஈஸியாக வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட்னு பார்த்திங்க அப்படின்னா இறங்கவே இல்லை, ஒரு ஃப்ளாட் ட்ரேடாகவே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ளாட் ட்ரேடில் இப்போ ஒரு 12:30 ஷார்ப்பாக ஒரு கேண்டில் கொஞ்சம் மேலே நல்ல ஒரு அப்பர் சைடில் மொமெண்டம் கொடுக்குது. உடனே நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இமிடியட்டாக ஒரு பைக்கால் வந்து நமக்கு பஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த சிக்னல் வந்தோடனே பாருங்கள், டக்குன்னு அப்படியே க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே என்ட்ரி பாயிண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன், ஒன்றும் இல்லை அந்த கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைனாகவும் கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைனாகவும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டே பார்த்திங்கன்னா நமக்கு 105 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஏன்னா நமக்கு நல்ல ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரெட் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செகண்ட் டாரெட் அதுக்கு டபுள். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி. ஸோ நமக்கு இப்போ வந்திருக்க இந்த 42-185 வந்தது 290, அதாவது 105 பாயிண்ட்டுக்கு மேலே போகணும். ஸோ 290 ரீச் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 1 hour பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. 12:30 மேலே வந்துச்சு. இப்போ டைம் பாருங்கள், 1:30 மேலே ஆகுது. இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. 42,300 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு டக்குன்னு மாறும்போதெல்லாம் நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலான்ற மாதிரி ஒரு கால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய, ஆட்டோமேட்டிக்காக கால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற பிளானுடைய டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. அதிலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் மேனுவலாகவும் ஆர்டர் போட்டு உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.